செய்திகள் தொடர்கின்றது. அனுபவ வித்யாச்சரம் மேல்நிலைப் பள்ளியின் 9வது ஆண்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். ரெட்டியார்பாளையம் அனுபவ வித்யாச்சரம் மேல்நிலைப் பள்ளியின் 9வது ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன், சைக்காலஜிஸ்ட் பிந்து விஜய் மோடி முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரெய்னி ப்ளூம்ஸ் லேகோல் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் ஒற்றுமை மற்றும் சமத்துவத்திற்கான மினி மேரத்தான் போட்டி நடைபெற்றது. திருக்கனூர் பிரெய்னி ப்ளூம்ஸ் லேகோல் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் ஒற்றுமை மற்றும் சமத்துவத்திற்கான மினி மேரத்தான் போட்டி 5 வயது முதல் 16 வயது வரையான மாணவர்களுக்கு 3 பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ரச்சனா சிங் கலந்து கொண்டு போட்டி துவக்கி வைத்து பரிசுகளை வழங்கினர். விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் கல்வி குடும்பத்தின் தாளாளர் வழக்கறிஞர் அருண்குமார் தலைமை தாங்கினர். துணை தாளாளர் திவ்யா முன்னிலை வகித்தார். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து பல்வேறு பள்ளி மாணவ மாணவியர்கள் சுமார் 900க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர். நிகழ்ச்சி நிறைவாக பள்ளியின் முதல்வர் சுபாஷினி நன்றி கூறினார். இதில் திரளான ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் கல்லூரி மாணவி திறமையை பாராட்டி பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் கல்லூரி மாணவியின் திறமையை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவருமான ஆர் இ சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திரு வேங்கடம் முன்னிலையில் பாரதிதாசன் கல்லூரி மாணவி திறமையை பாராட்டி கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் பெரியவர் ரங்கசாமி, செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், மாநில காங்கிரஸ் நிர்வாகி பிரபு, அரசம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான சப் ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஹேண்ட்பால் விளையாட்டுப் போட்டி கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. சங்கத்தின் செயலாளர் நாராயணசாமி, தலைவர் முன்னாள் இராணுவ வீரர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற போட்டியினை பாத்திமா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் ஆக்னல் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு நேற்று மாலை பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாம் போஸ்கோ பள்ளி முதல்வர் ஜாபர்சன் சுரேஷ், காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிக்குமார், லாஸ்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் சத்யநாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள், வீரர் வீராங்கனைகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
அண்ணா சாலை ஆர்கேஎன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற ராஜஸ்தானி உணவுத் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவை ருசித்து சாப்பிட்டனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஆர்கேஎன் கிராண்ட் ஹோட்டலில் ராஜஸ்தானி உணவு திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ராஜஸ்தானி உணவு திருவிழாவில் மூங் கிச்சடி, ராஜஸ்தானி காதி, ஹைதராபாத் பிரியாணி, பச்சடி மிக்ஸ், வெஜிடபிள் சப்ஜி, லால் சனா, மசாலா பூரி, பட்டர் புல்கா, கிரீன் சிப்பியா, சாலட், ரணப்பூர் பிஷன் சக்கி போன்ற தரமான சுவையான உணவு வகைகள் இந்த திருவிழாவில் இடம்பெற்றுள்ளன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவை உண்டு ருசித்தனர். இந்த உணவு திருவிழாவில் அந்த காலத்தில் மகாராஜாக்களுக்கு வழங்கப்பட்ட உணவு வகைகள் தரமும் ருசியும் மாறாமல் அப்படியே இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 21ஆம் தேதி துவங்கிய இந்த உணவு திருவிழா மார்ச் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஆர்கேஎன் ஹோட்டல் பொது மேலாளர் சுதாகர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த உணவு கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை உணவகத்தின் மேலாளர் ஸ்ரீனிவாசன், நிர்வாகிகள் ஆசிப் முகமது உட்பட ஊழியர்கள் செய்திருந்தனர். வணக்கம் எவ்ரிபடி. ராஜஸ்தானி ஃபுட் ஃபெஸ்டிவல், ராஜஸ்தான்னாவே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பாலைவனம், ஒட்டகம், அப்புறம் பெண்கள் அந்த குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, பெரிய பெரிய மாளிகை, அரண்மனை, இது மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் இதையும் தாண்டி பாண்டிச்சேரியில் இப்படி ஃபுட் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அந்த ராஜாக்கள்லாம் ஃபுட்டை சாப்பிட்ருப்பாங்க, அங்கே மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, ஏன்னா பாலைவனம்னு சொல்லியிருக்கோம், அங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்கும், இது மாதிரிலாம் விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் தாண்டி அங்கே இருக்கிற ஃபுட் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும்ன்ற சொல்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு உள்ளே இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உருவாக்கினது தான் இந்த ஒரு ராஜஸ்தானி ஃபுட் ஃபெஸ்டிவல். இது வந்து ராஜஸ்தான் பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல், ராஜஸ்தானி பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லா பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா மக்களுக்காக வேண்டியும். பாண்டிச்சேரியில் பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க, ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தேவையான எல்லாருக்கும் பிடிச்ச முறையில் உருவாக்கப்பட்டு தான் இந்த ராஜஸ்தானி ஃபுட் ஃபெஸ்டிவல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குசைன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் தால் பாட்டி சோர்மா, மிர்ச்சி வடை அண்டு லசுன் கி சட்னி, இந்த மாதிரி பல வித்தியாசமான ஒரு உணவு வகைகள் ஒரு நீண்ட காலத்துக்கு வச்சு உபயோகக்கூடிய உணவு வகைகளாகவும், ஒரு வறண்ட சூழ்நிலைக்கு தேவையான உணவு வகைகளாகவும் இந்த உணவு வகைகள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான உணவாக இருக்க போகுது ராஜஸ்தானில். தால் பாட்டி சோர்மா அண்டு சங்கரி, கீர்கி சங்கரி, ரபடி, மலாய் ரபடி, பன்னீர் பட்டர் மசாலா, இதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும். இது வந்து ஆர்கேஎனுடைய ஆர்கேஎன் கிராண்ட் ஹோட்டலில் இருக்கிற சன்ஃப்ளவர் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவோம். புதுச்சேரி வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியில் 13வது ஆண்டு விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளி தேங்காய்த்திட்டு, மாண்டசரி பள்ளி, பாகமுடையான்பேட், வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளி, தவளக்குப்பம் ஆகிய 3 பள்ளிகளின் ஒரே தொகுப்பாக 13வது ஆண்டு விழா தேங்காய்த்திட்டு பள்ளி மைதானத்தில் நேற்று நடந்தது. வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ரேகா ராஜசேகரன் தலைமை தாங்கினர்.
அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆண்டு விழா போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். தொடர்ந்து பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக பள்ளி 100% தேர்ச்சி மற்றும் அதிக மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு தங்க மோதிரம் மற்றும் வெள்ளி காசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஸ்பார்க் 2023 ஆண்டு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரி ஆண்டு விழா ஸ்பார்க் 2023 கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இதில் மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வருமான டாக்டர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று ஆண்டு அறிக்கையில் கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படும் அனைத்து பாடப்பிரிவுகள், உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள், சர்வதேச சான்றிதழ் படிப்புகள், முன்னணி நிறுவனங்களின் வேலை வாய்ப்புகள், ஏஐசிடிஇ ஐடியா லேப் வசதிகள் மற்றும் கல்லூரியின் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவரும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், மாணவர்களின் தனித்திறமையுடன் கூடிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாகவும், எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முனைவராகவும், மேலும் பல்வேறு சர்வதேச நிறுவனங்களில் பணியாற்றிடவும் கேட்டுக்கொண்டார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாணவர்கள் சமூக அக்கறையுடனும் பெற்றோர்களுக்கு உறுதுணையாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சிறந்து விளங்கி புதுவைக்கும் படித்த கல்லூரிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறினார். இதில் கல்லூரியின் சிறந்த முன்னாள் மாணவ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன்படி எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் துறையில் மேகவர்மன் மற்றும் சிறந்த தொழில் முனைவர் மற்றும் சிவில் இன்ஜினியர் பிரிவில் விளங்கிய மகேஸ்வர் குமரன், சமூக மற்றும் பொது சேவையில் சிறந்து விளங்குதல், தகவல் தொழில்நுட்பத்துறை பிரிவில் விக்டர் பால் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் 2021-22 கல்வியாண்டில் சிறப்பாக செயல்பட்ட துறை வாரியாக துணைத் தலைவர்கள், லால் பரிந்துரைக்கப்பட்ட ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் 5000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் பதிவாளர் டாக்டர் அப்பாஸ் பொய்தீன் மற்றும் டாக்டர் ஜெயக்குமார், டாக்டர் அன்பு மலர், டாக்டர் அறிவழகன், டாக்டர் வேன்முருகன், டாக்டர் கைலாசம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேங்காய்த்திட்டு தமிழ்கண்ணல் க ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா, முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு கிராமத்தில் அமைந்துள்ள தமிழ்கண்ணல் க ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் 90ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியை அருள்மொழி தலைமையில் நடந்த விழாவில் பள்ளிக் கல்வித்துறை வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் குமார் வாழ்த்து பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பள்ளிக் கல்வித்துறை பெண் கல்வி துணை இயக்குநர் சிவராம ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர். விழாவில் மாணவ மாணவிகளின் பல்வேறு கண் கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகள், ஆசிரிய ஆசிரியைகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் 1933 ஆண்டு பள்ளி தொடங்கியது முதல் இதுவரை படித்த மாணவ மாணவிகள், அவர்களுக்கு பாடமெடுத்த ஆசிரிய ஆசிரியைகள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். முன்னாள் மாணவர்கள் சார்பாக முன்னாள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆசிரியர்களிடம் ஆசி பெற்ற மாணவர்கள் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர். பல ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்த மாணவ மாணவிகள் பழைய நினைவுகளை அசை போட்டு குழுவாக போட்டோ எடுத்துக் கொண்டனர். பள்ளியின் 90ஆம் ஆண்டு விழாவில் தேங்காய்த்திட்டு கிராமமே விழா கோலம் பூண்டது. முன்னாள் மாணவர்கள் வேலு, பழனிவேல், மணவாளன், புஷ்பராஜ், பாலச்சந்தர், லலிதா, மஞ்சுதேவி உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் நன்றி கூறினார்.
நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் மாநில அளவிலான தடகள போட்டி கோரிமேடு காவலர்கள் மைதானத்தில் 24ஆம் தேதி தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள சுமார் 1100 வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 12 வயது முதல் 19 வயது வரை உடையவர்கள் விளையாடிய தடகள போட்டியில் 200 மீட்டர் முதல் 1300 மீட்டர் வரை ஓட்டப்பந்தயம், வட்டு எறிதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் 12 வயது பெண்கள் பிரிவில் பிரான்ஸ் அணியும், ஆண்கள் பிரிவில் செயின் பேட்ரிக் அணியும் வெற்றி பெற்றது. 14 வயது பெண்கள் பிரிவில் ஏபி அத்லெட்டிக் அணியும், ஆண்கள் பிரிவில் ஜெஸ்ஸி ஓவன் அணியும் வெற்றி பெற்றது. 17 வயது பெண்கள் பிரிவில் ஸ்டார் அணி முதலிடத்தையும், ஆண்கள் பிரிவில் ஸ்டார் அணியும். இதேபோல் 19 வயது பெண்கள் பிரிவில் லியோனி மற்றும் ஆண்கள் பிரிவில் ஸ்டார் அணி வெற்றி பெற்றது. இவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசு கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் பரிசு வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் யங் இந்தியன் சார்பில் திலீப், யோகி மற்றும் நிர்வாகிகள் சுரேஷ், ராமலிங்கம், ரகுராமன், முத்துவேலன், லெனின் ராஜ், சுந்தர்ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துணை முதலமைச்சர் கைது செய்ததை கண்டித்து புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டும் கருப்பு துணியால் தூக்கு மாட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கொள்கையில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி டெல்லி துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியாவை சிபிஐ நேற்று கைது செய்தது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியினர் சித்தானந்தா கோவில் அருகே உள்ள தலைமை அலுவலகம் எதிரில் 10க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டும் கருப்பு துணியால் தூக்கு மாட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் திறந்திருப்பதாகவும் அதில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தோர் நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத மத்திய அரசு டெல்லியில் மதுபான ஊழல் நடந்திருப்பதாக பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டு மருந்து பாரம்பரிய மருத்துவ கருத்துரை கூட்டம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரி லபோத் வீதியில் உள்ள தனியார் மஹாலில் நாட்டு மருந்து சங்க உறுப்பினர்கள் கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய மருத்துவ கருத்துரை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் சௌந்தர்யா வரவேற்புரை ஆற்றினார். அமைப்பாளர் வெங்கடேசன் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றினார். தலைவர் முகேஷ் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து கருத்தரங்கில் அக்குபஞ்சர் குறித்து சிறப்பு பயிலரங்கத்தை மருத்துவர் மாறன் தொடங்கி வைத்து பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கினர். மேலும் கருத்தரங்கில் உடல் கூறும் உணர்வுகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் போ கருத்துரை ஆற்றினர். இறுதியாக துணை செய்தி தொடர்பாளர் சத்யா நன்றி வழங்கினர். இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற கட்டுமான பொருட்கள் கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டுமான பொருட்கள் கண்காட்சி புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள அந்தோனியார் மஹாலில் கடந்த 24ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்களின் தலைவர் பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும்
பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பொறியாளர் அறிவழகன் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெற்ற கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இக்கண்காட்சியின் இறுதி நாளான நேற்று முன்னாள் கவுன்சிலர்களின் கூட்டமைப்பு தலைவரும் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனின் நிரந்தர உறுப்பினருமான அனிபால் நேரு பார்வையிட்டார். பில்டர்ஸ் அசோசியேஷன் சங்க நிர்வாகிகள் அனிபால் நேரு அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். மேலும் கண்காட்சியினை பார்வையிட சென்ற அனிபால் நேருவுக்கு விற்பனையாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இக்கண்காட்சிக்கு தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் சுகுமார், பொருளாளர் செபாஸ்டியன் மார்ஷல், பான்சிய தலைவர் அறிவழகன், செயலாளர் இளமுருகு, பொருளாளர் கார்த்திகேயன், முன்னாள் தலைவர்கள் பிரதாபன், தங்கமணி மாறன், மகாலிங்கம், சிவகாந்தன், அண்ணாமலை மற்றும் பொறியாளர்கள் அஜித் சந்திரன், சுரேஷ், நாகராஜ், பாலசுப்ரமணியம், மணிகண்ட ஸ்ரீனிவாசன், ரமேஷ் பாபு, மதிவாணன், சுரேஷ் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இந்த செய்தி நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.